திமுக மீதான தன்னுடைய குற்றச்சாட்டுகளில் ஒன்றையும் இதுவரை அக்கட்சியினர் மறுக்கவில்லை என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகளின் சொத்துப்பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டிருந்த நிலையில் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, திமுகவினர் மீதான புகார் தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமைக்குள் சிபிஐயில் புகார் செய்வேன் என்றார். இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் முடிந்தும் கூட அடிப்படையா ஒரு குற்றச்சாட்டை அவங்களால மறுக்க முடியல. ஒரு வாரம் கழிச்சு நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க, அதுக்குள்ள நீங்க எல்லாம் பாத்துட்டு வந்துருவீங்க. அதனால இந்த போராட்டம் என்பது தொடரும், ஏதோ ஆரம்பிச்சு நிறுத்த போறது கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம், பல ஃபைல்கள் ரிலீஸ் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. முன்னதாக ட்விட்டரில் பதிவிட்டிருந்த அண்ணாமலை, திமுக போன்ற ஊழல் கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும் வரை தமிழகத்தில் எதிர்பார்க்கும் மாற்றமும் அரசியல்வாதிகளிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் வெளிப்படைத்தன்மையும் சாத்தியமில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் தனது வங்கி பரிவர்த்தனைகளின் மூலமாக தனது நண்பர்களின் விவரங்கள் பொதுவெளியில் வெளியானதால் அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்துள்ளதாக கூறியுள்ள அண்ணாமலை, தனது செயல்களுக்கான காரணங்களை விளக்கி அவர்களிடம் மன்னிப்பும் கோரியிருப்பதாக தெரிவித்துள்ளார். சொத்துப்பட்டியல் வெளியிடுவதாக கூறி அண்ணாமலை பூச்சாண்டி காட்டி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் அதிமுகவினருக்கு இல்லை என கூறினார். எந்த பட்டியல் வேணாலும் வெளியிடு, எல்லா சட்டப்படி நாங்க இருக்கிறதால இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து மறைமுகமா இந்த மாதிரி வந்து ஒரு பூச்சாண்டி மிரட்டல் இடம்பெற்று விடுகிறதாலதான் எங்க கிட்ட அந்த காட்சா வந்து பண்ணிக்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக சொத்துப்பட்டியலை தனிப்பட்ட நபராக வெளியிட்டாரா அல்லது கட்சியின் தலைவராக வெளியிட்டாரா என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்து இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்கின்ற நபர் வெளியிட்டாரா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதோ அண்ணாமலை மட்டும்தான் இந்த நாட்டுக்காக உழைக்க பிறந்தவரை போல பேசி வருவதாகவும் கே பி முனுசாமி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விளாம்பட்டி பகுதியில் பிரவீன் ராஜா என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. 40 மேற்பட்ட அறைகள் இங்கு உள்ளன. 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் காலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்ட போது பட்டாசுக்கு மருந்து செலுத்தும் போது உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அறை முழுவதும் வெடித்து தரைமட்டமானது. இதனைக் கண்டு தொழிலாளர்கள் அனைவரும் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த 32 வயதான கருப்பசாமி, 55 வயதான தங்கவேல் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த கருப்பம்மாள் என்பவர் மீட்கப்பட்டு சிவகாசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மாரநிலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கே வி தங்கபாலு, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதேபோல சேலம் சந்திப்பில் சென்னை கோவை ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். வேலூர் காட்பாடி ரயில் நிலையத்தில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து 50 மேற்பட்டோரை ரயில்வே காவலர்கள் கைது செய்தனர். ஆரணி அருகே உள்ள கடம்பூர், விழுப்புரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் மின் விநியோகத்தில் எந்த தடையும் இருக்காது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்திருக்கிறார்.
கரூர் மாநகராட்சியில் 10 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வடிகால் உள்ளிட்டவை அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த டிசம்பர் மாதமே மின் உற்பத்திக்காக டெண்டர் வெளியிடப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்குவது தவிர்க்கப்பட்டு மின்வாரியத்திற்கு 1312 கோடி ரூபாய் செலவு குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை இன்று வரை இப்பொழுது வரை இந்த நேரம் வரை சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கோடை காலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், சிறு தடங்களும் இல்லாமல், ஒரு நொடி பொழுதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனு மூலம் சொல்லிய வழிகாட்டின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த விதமான பயமோ அச்சமோ தேவையில்லை. மின்துறை தொடர்பான புகார்களை மின்னகம் சேவை மைய எண்ணுக்கு அழைத்து புகார் தெரிவித்தால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு